ஹாய் ஹலோ கேப்டன் டிவி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ கோலிவுட் டாக்கீஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனி நம்ம தீபாவளி ஸ்பெஷல்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திக் நடிச்சு வெளியே வந்திருக்க கைதி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதாநாயகன் கார்த்தி. அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுடைய கதைகளாக இருக்கட்டும், கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் டெல்லிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் தான். இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான படங்கள் கார்த்திக் வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் நடித்த வெற்றி படங்கள் தான் காரணம். ஐயா, அதிகாரி யாராவது இருக்கீங்களா? ஐயா யாராவது இருந்தா லைன் பாருங்க. கேக்குதுங்களா? இந்த படம் ஓவராலா ஒரு நாள்ல நடக்குது அப்படிங்கறத தாண்டி, ஒரு நைட்ல நடக்குது அப்படிங்கறத சொல்லணும். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய தொகை உள்ள ஒரு பொருளை வந்து நம்ம போலீஸ் சீஸ் பண்ணிடுறாங்க. அதை தேடி வர ஒரு கும்பல், இதுக்கிடையில் இருக்க நம்ம கார்த்தி, இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த பொருளை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கறத நோக்கி தான் அந்த கதையை போகுது. 900 கிலோன்னா மார்க்கெட்ல எவ்வளவு சார்? 840 crores approx. Yes, சரக்கு சீஸ் பண்ண போலீஸ் காரங்க நீ ரைட்டே சாப். 900 கிலோ சீஸ் பண்ணி இருக்கோம். இப்படியா ஜாம் வெளி வந்தே ஆகணும். அவன் பேர் ஏதோ டில்லியா, ஜெயில்ல இருந்து தப்பிச்சிருப்பான் போல. நீ அடைக்கலத்தை பார்த்து பாத்துக்கிட்டே மூஞ்சி எப்படி இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா? அங்கங்கே அப்பா பொண்ணுக்கான உறவை ஓவர் டூ பண்ணாமல் மீட்டரில் கேரி பண்ணி கொண்டு போயிருக்காரு இந்த படத்தோட கதாநாயகன் கார்த்தி. இதெல்லாம் தாண்டி நம்ம லோகேஷ் மாநகரத்துக்கு அப்புறம் 1.5 வருஷம் கழித்து இந்த படம் எடுத்திருக்காரு. அவரோட டியூரேஷன் வந்து ஒரு வெற்றி படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருந்ததுனாலவோ என்னவோ இந்த படம் அவருக்கு வெற்றி படமாகவே அமைஞ்சிது. எனக்கு என்னமோ நாளைக்கு யாருமே என்னை பார்க்க வரமாட்டாங்களோன்னு தோணுது. என்ன செத்துருவோன்னு பயமாக இருக்கா? சாவரதா இருந்தாலும் சண்டை போட்டு சாகணும் சார், பயந்து காலில் ஒன்று சாகக்கூடாது. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர் நரேன், அவர் சூஸ் பண்ணுற கதாபாத்திரம் எல்லாமே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் தான். அந்த வகையில் இந்த படத்துலையும் அதே மாதிரியான ரோல் தான் நம்ம நரேன் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம கார்த்திக்கும் நரேனும் சேர்ந்து அந்த பொருளை எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு நம்ம படத்தோட இயக்குனர் லோகேஷ். 900 கிலோன்னா மார்க்கெட்டில் எவ்வளோயா சார்? 840 crores அப்ராக்ஸ். சரக்கு சீஸ் பண்ண போலீஸ்காரங்க நீ ரைட்டே சாப். 900 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். எப்படியாச்சும் வெளி வந்தே ஆகணும். அவன் பேர் ஏதோ டில்லியா, ஜெயிலேருந்து தப்பிச்சிருப்பான் போல. நீ அடைக்கலத்தை பார்த்துருக்கேன், மூஞ்சி எப்படி இருக்கும் யாருக்காவது தெரியுமா? அவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. 10 வருஷமா அவன் குழந்தைய அவன் பார்த்தது கிடையாது. உண்மையை சொன்னா விட்டுருவேன் நினைச்சேன். போலீஸ் குத்தியை காட்டுறது. உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு, நீங்க மட்டும் தான் மனுஷங்களா? என்ன போலீஸ்காரனுக்கு குடும்பம் இல்ல? போலீஸ்காரன் குடும்பத்துக்கு அவருக்கு பாத்துக்கோ. போப்புல எவனா பாப்பா? எப்படி பாதியில விட்டு போறது? அந்த அளவுக்கு என்ன மாதிரி புள்ள இருக்கு? எங்கடா போறேன்? சுத்தி இத்தனை பேர் இருக்காங்கடா. என்ன பண்ற? 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. என்ன செத்துருவோன்னு பயமா இருக்கா? சாவரதா இருந்தாலும் சண்டை போட்டு சாகணும் சார்,
பயந்து காலில் விழுந்து சாகக்கூடாது. இந்த படம் ஒரு ஃபெஸ்டிவல் படத்தை தாண்டி சிறந்த கதை அம்சம் உள்ள ஒரு படமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், லைட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு நல்ல சேலஞ்சிங்கோட தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஏஸ் ஒரு லோ லைட்டில் வந்து இந்த படத்தை எடுக்க ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் தேட்டில் பாருங்கள். இந்த ரிவ்யூ செக்மெண்ட் இதோட முடியுது.